ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ். மத்தியமா எக்ஸாமோடைய சிலபஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு அந்த நியூ சிலபஸ் புக்கோடைய நேம் மத்தியமா பாட்டிய புஸ்தக்னு ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த புக்கோடைய கவர் பேஜ் இது தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்கோடைய ரிவ்யூ, அதாவது இந்த புக்கில் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஓல்டு சிலபஸ்லேருந்து இந்த நியூ சிலபஸ் புக்கு எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். ஓல்டு சிலபஸ் புக் இருக்கு இல்லையா, ஹிந்தி பிரச்சார வாகினி 2, அந்த புக்கில் இருந்தது போலவே தான் இந்த மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்லேயும் 7 பாகங்கள் இருக்குது, 7 பார்ட்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸான பத்திய, கத்திய, தேவநாகரி லிபிகா மானக்ரூப் இந்த 3 பார்ட்ஸும் சேர்ந்தது ஃபர்ஸ்ட் பேப்பர். அடுத்து கஹானி, பரத்மிலா, பிரச்சனா, அனுவாத் அபியாஸ் இந்த 4 பார்ட்ஸும் சேர்ந்தது தான் செகண்ட் பேப்பர். இந்த ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸில் 3rd பார்ட்டான தேவநாகரி லிபிகா மானக்ரூப் இந்த பார்ட் வந்து ஓல்டு சிலபஸ் புக்கில் படித்தோம் இல்லையா, அதே தான், ஒன்றுமே சேஞ்ச் ஆகலை. பத்திய பார்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 போயம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 5 போயம்ஸ், 6th வந்து தோஹா, இதுவும் ஓல்டு சிலபஸில் இருந்த மாதிரி தான், ஆனால் போயம்ஸ் வந்து வேறு வேறு மாறிடுச்சு. ஏக் பூந்தை தவிர மீதி இருக்கக்கூடிய 4 போயம்ஸுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த 5 போயம்ஸ்லேருந்து இஆர்சி, சிங்கிள் லைன் கொஷின் ஆன்சர்ஸ், எஸ்ஏ இதெல்லாம் கேட்பாங்க. ஏற்கனவே ஓல்டு சிலபஸில் இருந்த கொஷின் பேப்பர் மாடலே தான், எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த போயம்க்கு பின்னாடியே, அதாவது பேக் பேஜ்லேயே அதுக்கான ஆன்சர்ஸும் கொடுத்துட்டாங்க. முன்னாடியெல்லாம் கொஷின்ஸ் மட்டும்தான் பேக் பேஜ் இருக்கும், ஆன்சருக்கு வேறு ஒரு பேஜ் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க மொத்தமாக ஆன்சர்ஸ் ஃபுல்லாக. இப்போ அப்படி கிடையாது, ஒவ்வொரு போயம்க்கு பின்னாடியும் அந்த போயம்க்கான கொஷின்ஸ், ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. போயம்க்கு மட்டும் இல்லை, லெசன், ஸ்டோரிஸ் எல்லாத்துலேயுமே அந்தந்த லெசனுக்கு அந்தந்த ஸ்டோரிக்கு பின்னாடியே அதுக்கான எக்ஸசைசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போயமோ லெசனோ ஸ்டோரியோ அதுக்கான ஆன்சர்ஸை தேடணும்னு அவசியம் இல்லை, எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த போயம் அந்த லெசன் அந்தந்த ஸ்டோரிஸ்க்கு பேக் சைட்லேயே ஆன்சர்ஸ் இருக்கும். இந்த 6th போயமான தோஹாவளியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிலபஸ் புக்கில் மொத்தம் 10 தோஹே இருக்கும், அதில் 6 வந்து மெமரி போயமாக படிக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த நியூ சிலபஸ் புக்கான மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்கில் மொத்தமே 6 தோஹே தான் இருக்குது, அந்த 6 மெமரி போயமாக படிக்கணும். அடுத்து கத்திய பார்ட்டில் மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்குது, ஓல்டு சிலபஸ் புக்கில் மொத்தம் 10 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஓல்டு சிலபஸ் புக்கில் இருந்து இந்த செகண்ட் லெசனான தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா, 4th லெசனான டாக்டர் அப்துல் கலாம், 5th லெசனான சித்தார்த்கா குருஹத்யாக், 7th லெசனான சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த 4 லெசன்ஸும் ரிப்பீட் ஆயிருக்கு. மீதி 3 லெசன்ஸ் வேறு வேறு லெசன்ஸ், பீர்பால் கி சதுராயி, மகாகவி சுப்பிரமணிய பாரதி, ஹமாரா ராஜ்னர் இந்த 3 லெசன்ஸ் மட்டும்தான் இந்த நியூ சிலபஸ் புக்கில் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த 3 லெசன்ஸும் கூட புது லெசன்ஸ்லாம் கிடையாது, ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி மத்தியமா சிலபஸில் இருந்த லெசன்ஸ் தான் இந்த 3 லெசன்ஸும். ஸோ மொத்தம் இருந்த 10 லெசன்ஸை ஷார்ட் பண்ணி 7 லெசன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்கு தான் சேஞ்ச் ஆயிருக்கு, கொஸ்டின் பேப்பர் மாடல் சேஞ்ச் ஆகலை. ஸோ அதே போல் இந்த 7 லெசன்ஸ்லேயும் மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், மேட்ச், மேக் சென்டென்ஸ், காம்ப்ரிஹென்ஷன், 5 லைன் கொஷின் ஆன்சர்ஸ், எஸ்ஏ இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கும் பேக் சைட்லேயே இந்த எக்ஸசைஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த 3rd பார்ட்டான தேவநாகரி லிபிகா மானக்ரூப்பு ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஓல்டு சிலபஸ் புக்கான ஹிந்தி பிரச்சார் வாகினி 2 புக்கில் இருந்ததே தான். அந்த ஓல்டு புக்கில் இருந்த மாதிரியே தான் 15 சிங்கிள் லைன் கொஷின் ஆன்சர்ஸ் இதுலேயும் இருக்குது. அந்த சிங்கிள் லைன் கொஷின் ஆன்சர்ஸ் மட்டும்தான் இந்த 3rd பார்ட்லேருந்து கொஷின் பேப்பரில் கேட்கக்கூடிய கொஷின். இந்த 15 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே இந்த லெசனுக்கு பேக் சைட்லேயே இருக்கும். ஸோ இந்த நியூ சிலபஸ் புக்கான மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்கில் ஃபஸ்ட் பேப்பரில் என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். செகண்ட் பேப்பரில் மொத்தம் இருக்கக்கூடிய 4 பார்ட்ஸில் 6th and 7th பார்ட்டான ரச்சனா, அனுவாத் அபியாஸ் இந்த 2 பார்ட்லேயுமே எதுவுமே சேஞ்ச் ஆகலை. 4th and 5th பார்ட் கஹானி பார்ட்லேயும் பரத்மிலா பார்ட்டும் தான் மாறியிருக்கு. இந்த கஹானி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிலபஸ் புக்கான ஹிந்தி பிரச்சார் வாகினி 2 புக்கில் மொத்தம் 5 ஸ்டோரிஸ் தான் இருந்தது, அந்த 5 ஸ்டோரிஸையுமே மாற்றிட்டாங்க. இந்த நியூ சிலபஸ் புக்கான மத்தியமா பாட்டி புஸ்தக் புக்கில் மொத்தம் 6 ஸ்டோரிஸ் இருக்குது, எல்லாமே புது ஸ்டோரிஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி புது ஸ்டோரிஸ்னால் புதுசாக எங்கேருந்தோ வரல, ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி மத்தியமா புக்கில் இருந்த ஸ்டோரிஸ் தான்.
நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து பார்ட்டான பரத் மிலாப். அந்த ஓல்டு சிலபஸ் புக்கில் ஃபிஃப்த்து பார்ட்டில் லவகுஷ் ஸ்டோரிஸ் இருந்தது. லவகுஷ்ன்றது ராமர் சீதையினுடைய மகன்கள், ஸோ அதுவும் ராமாயணத்தோட கிளைக்கதை தான். இது பரத் மிலாப். பரதர் வந்து ராமருடைய தம்பி. ராமரும் சீதையும் காட்டுக்கு போன பிறகு பரதர் அவங்கள சந்திக்கிறதுக்காக போகிறது தான் இந்த ஸ்டோரி. மொத்தம் அதில் வந்து ஓல்டு சிலபஸ் புக்கில் லவகுஷில் 15 ஸ்டோரிஸ் இருந்தது. 15 பார்ட்ஸாக அந்த ஸ்டோரியை பிரிச்சுருந்தாங்க. ஆனால் இது பரத் மேலே அப்போ வந்து 10 பார்ட்ஸாக தான் பிரிச்சுருக்காங்க. ஸோ 10 லெசன்ஸ் தான் மொத்தமே. 15 லெசன்ஸ்னு பார்த்தோன்னுமே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இதில் வந்து 10 லெசன்ஸ் மட்டும்தான். இந்த பரத் மிலாப் கஹானி இந்த ரெண்டு பார்ட்லேயுமே சிங்கிள் லைன் க்வெஸ்சன் ஆன்சரும் எஸ்ஏவும் மட்டும் வரும். அந்த சிங்கிள் லைன் க்வெஸ்சன் ஆன்சர் எஸ்ஏ ரெண்டுத்துக்குமான ஆன்சர்ஸும் அந்தந்த ஸ்டோரிஸ்க்கு பேக் பேஜ்லேயே இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரச்சனா பார்ட்டு ஓல்டு சிலபஸ் புக்கில் இருந்து நியூ சிலபஸ் புக்கில் எந்த சேஞ்சுமே இல்லை. மத்தியமா செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரச்சனா பார்ட்லேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் வரும். ஜெண்டர், சிங்குலர் ப்ளூரல், நம்பர்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஜாயின் த சென்டென்ஸ், கரெக்ட் த கிராமர் மிஸ்டேக்ஸ், லெட் ரைட்டிங், டயலாக் ரைட்டிங், ஜென்ரல் எஸ்ஏ, இது எல்லாமே இந்த ரச்சனா பாட்டிலேருந்து தான் வரும். ஓல்டு சிலபஸ் புக்கில் என்னென்ன இருந்ததோ அது அப்படியே இங்கே நியூ சிலபஸ் புக்லேயும் இருக்குது. ஸோ எந்த சேஞ்சுமே இல்லை இந்த ரச்சனா பாட்டில். நெக்ஸ்ட் அனுவாத் அபியாஸ் லாஸ்ட் பார்ட்டு இந்த செகண்ட் பேப்பரில், அதுவும் வந்து ஓல்டு சிலபஸ் புக்குக்கும் நியூ சிலபஸ் புக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதே 8 பேராகிராஃப் ஹிந்தி டு தமிழ் இருக்கும், 8 பேராகிராஃப் தமிழ் டு ஹிந்தி இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், அந்த ஓல்டு சிலபஸ் புக்கில் எல்லா லாங்குவேஜஸ் ஆனால் இந்த நியூ சிலபஸ் புக்கான மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்கில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம புக்கு வாங்கும் போதே அதில் ப்ராக்கெட்டில் தமிழ்னு போட்டுறது தான் வாங்கியிருக்கோம். ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷன், ஒருவேளை தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் எழுதணுன்றவங்க தெலுங்குன்னு போட்ட புக்கு வாங்கணும், மலையாளம், கன்னடம், அது மாதிரி அந்தந்த லாங்குவேஜஸ்க்கும் தனித்தனியாக புக்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஓல்டு சிலபஸ் புக்கு ஹிந்தி பிரச்சார் வாகினி 2 புக்கில் இருந்து மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்கான இந்த நியூ சிலபஸ் புக்கு எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்றதை நம்ம பார்த்தாச்சு. இனி வரப்போகிற வீடியோஸில் இந்த நியூ சிலபஸ் புக்கில் இருக்கக்கூடிய போயம்ஸ், லெசன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. இந்த மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்குடைய ரிவ்யூவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்கிலேருந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.